யார் இந்தியாவை தோற்கடிக்காங்களோ அவங்க தான் 2023 உலகக்கோப்பை மேல கை வைக்க முடியும். இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் அதிரடியாக பேசியுள்ளார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பத்தி பார்க்கலாம். ஐசிசி 2023 உலகக்கோப்பை வரும் அக்டோபர் 5 முதல் நவம்பர் 16 வரை இந்தியாவில் வரலாற்றில் முதல் முறையாக முழுமையாக நடைபெறுகிறது. நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து வெறித்தனமான ஆஸ்திரேலியா போன்ற வலுவான எதிரணிக்கு சவால் கொடுத்து சொந்த மண்ணில் 2011 போல இந்திய கிரிக்கெட் அணி கோப்பையை வென்று சரித்திரத்தை படைக்கும் என எதிர்பார்ப்பு உச்சகட்டமாக உள்ளது. 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலில் தோல்வியை சந்தித்ததால் கடந்த மாதம் வரை இந்தியா உலகக்கோப்பை வெல்லும் நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கே இல்லை. ஆனால் நடைபெற்று முடிந்த ஆசியா கோப்பையில் பும்ரா, கேஎல் ராகுல் உள்ளிட்ட முதன்மை வீரர்கள் காயத்தில் குணமடைந்து சிறப்பாக செயல்பட்டு திரும்பியது இந்தியன் டீமுக்கு புதிய தெம்பை ஊட்டியுள்ளது. அதே போல இடதுகை பவுலர்களுக்கு எதிராக தடுமாறிய கதையில் 2023 ஆசியா கோப்பை சூப்பர் 4 சுற்றில் விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சகின் ஷா அப்ரிடியை சிறப்பாக எதிர்கொண்டு முன்னேற்றத்தை காண்பித்தனர். மேலும் பலவீனமாக இருந்ததாக பார்க்கப்பட்ட மிடில் ஆர்டரில் இசான் கிஷான், கார்த்திக் பாண்டே ஆகியோர் சிறப்பாக செயல்பட்ட நிலையில் முதன்மை ஸ்பின்னராக குல்தீப் யாதவ் தக்க சமயத்தில் ஃபார்முக்கு திரும்பி தொடக்க நாய விருதையும் பெற்றார். இலங்கைக்கு எதிரான ஆசியா கோப்பை பைனலில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது சிராஜ் உலக நம்பர் 1 பவுலராக முன்னேறி இந்தியாவுக்கு 8வது முறை கோப்பையை வெல்ல உதவினார். அதுபோக வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்தில் தடுமாறிய சுப்மன் கில், காயத்திலிருந்து குணமடைந்து தடுமாறிய ஸ்ரேயாஸ் அய்யர், ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆரம்பத்திலிருந்தே தடுமாறிய சூரியகுமார் யாதவ் ஆகியோர் தற்போது நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா தொடரில் சிறப்பாக விளையாடி சரியான நேரத்தில் நல்ல ஃபார்முக்கு வந்துள்ளனர். இதனால் பேட்டிங்கு சாதகமான இந்திய மைதானத்தில் இந்திய அணியை யார் தோற்கடிக்கிறார்களோ அவர்கள்தான் 2023 உலகக்கோப்பை வெல்ல முடியும் என முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் அதிரடியாக கூறியுள்ளார். இதை பற்றி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தற்போது எனக்கு தெளிவாகி விட்டது, யார் இந்தியாவை தோற்கடிக்கிறார்களோ அவர்கள்தான் உலகக்கோப்பையை வெல்ல முடியும். இந்தியா பிச்சுகளில் இந்திய பேட்ஸ்மேன்களின் விளையாட்டு வெறித்தனமாக இருக்கிறது. அவர்களுடைய பவுலிங் ஆப்ஷன் அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளது. இப்போதைக்கு அழுத்தம் மட்டுமே அவர்களை தடுக்க முடியும் என பதிவிட்டுள்ளார் மைக்கேல் வாகன்.